அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஜேமெல்ல உள்ள அனைவருக்கும் முக்கியமான வீடியோ. அது தமிழராக இருக்கட்டும், அல்ல ஜேமன்காரனாக இருக்கட்டும், வேறு நாட்டுக்காரனாக இருக்கட்டும், அனைவருக்கும் முக்கியமான வீடியோ. ஏனென்றால் 2016 கிண்டர்கெல்ட், அதாவது குழந்தைகளுக்கு கொடுக்குற பணம் இல்லை என்று சொன்ன உடனே நீங்கள் எல்லாம் ஸ்டொக்காக இருப்பீங்க. அது இல்லாமல் போகாமல் காப்பாற்றுறது நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் இருக்குது. அந்த அளவில் தான் இப்போ நான் சொல்ல போகணும் என்ன நீங்கள் செய்யணுமென்றதை. அதாவது கிண்டர்கெல்ட் வந்து கிடைக்கிற குழந்தைகளோ அல்ல பெரியாக்களோ ஆறுண்டாலும், அதாவது நீங்கள் இனி அன்ராக் பண்ண போகிறோம்னாலும் சரி, இல்லை அன்ராக் பண்ணி ஏற்கனவே கிண்டர்கெல்ட் எடுத்துக்கொண்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டோயா இடென்டிஃபிகேட் நம்பர் என்ற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் இப்போ கொடுக்கணும். அப்போ அந்த நம்பர் நீங்கள் வந்து 2016 முதலாம் தேதி முதலாம் மாதத்துக்கு முன்னே அந்த நம்பர் அவர்கிட்ட போய் சேரவும். அப்படி சேராவிட்டால் உங்களுக்கு வந்து கிண்டர்கெல்ட் கிடையாது. அதாவது கிண்டர்கெல்ட் உங்களுக்கு நீங்கள் எடுக்க இல்லாத கட்டத்தில் இருப்பீங்க. அதாவது உங்களோட அந்த ஐடென்டிஃபிகேட் நம்பரும் உங்களோட குழந்தைகள் நம்பரும், அதாவது தாய் தேப்பன் அடுத்தது பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் அடுத்த எத்தனை பிள்ளைகள் நம்பரும் நீங்கள் உடனடியாக உங்களோட கிண்டர்கெல்ட் எடுக்கிற, அதாவது குழந்தைகளை கிடைக்கிற பணம் எடுக்கிற இடத்துக்கு அனுப்பி வைங்கோ. உடனே அனுப்பினாத்தான் அந்த அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு ஆறு கிழமை சொல்லுமா. அப்போ அந்த வேலை செய்து உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த ஒழுங்காக பணம் அதாவது தொடர்ந்து கிடச்சி கொண்டிருக்கிறதுக்கு இது ஒரு சிறிய வாய்ப்பு, குயிக்காக இதை நீங்கள் செயல்படவும். ஸோ உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்டோயா ஐடென்டிஃபிகேட் நம்பர் இல்லாத ஆட்கள், அதாவது உங்களுக்கு அதெண்டா என்னென்று தெரியாத ஆட்கள், அதாவது கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இலக்கத்தில் இருக்கு. அதாவது இது ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கப்பட்ட இலக்கம் 9, 9, 9, 9. ஸோ இப்படி ஒரு கடிதம் வந்து உங்கள்கிட்ட வீட்டை கட்டாயம் போட்டிருக்கினேன். அந்த கடிதத்தை நீங்கள் பத்திரமாக வைக்காட்டி அதை நீங்கள் துளைஞ்சிருந்தால் நீங்கள் அதை நீங்கள் திருப்பி அன்ராக் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் அன்ராக் பண்ணின்றது சொல்கிறது, அதாவது நீங்கள் அந்த பூமை வந்து நீங்கள் போய் எடுக்க வேண்டாம், நீங்கள் இன்டர்நெட்டில் அன்ராக் பண்ணால் உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கும். அப்போ அதுக்கு வழி இருக்குது, அதுக்கு நீங்கள் போய் இதுக்குள்ளே போய் நீங்கள் அன்ராக் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு இன்டர்நெட் விஷயங்கள் தெரியாட்டி யாரும் தெரிஞ்சாலும் கொண்டு நீங்கள் அந்த நம்பரை அன்ராக் பண்ணி எடுக்கலாம். ஓகே, அந்த நம்பரை நீங்கள் குயிக்காக எடுங்கோ. குயிக்காக எடுத்து உங்களோட கிண்டர்கெல்ட் எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு பணம் எடுக்கிற அந்த இதுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். 1, 1, 2016 முன்னே அங்கே கிடைக்கும். அப்படி உங்களுக்கு அதை கிடைக்க அந்த டைமுக்கு கொடுக்கல பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு அடித்து, நான் அந்த நம்பரை உங்களுக்கு அன்ராக் பண்ணிக்கிறேன், வெறும் வந்து ஒன்று தரலாமென்று நீங்கள் அவங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி போடுவோம். அப்படி எழுதி போட்ட பட்சத்தில் உங்களுக்கு 2016 கிண்டர்கெல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது எல்லாட்டி உங்களுக்கு நீங்கள் இப்போ நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு பிறகு தான் கிடைக்கும். ஸோ அப்போ சில நேரத்தில் உங்களுக்கு ஒரு மாதம் இல்லாமலும் போகலாம். ஸோ உங்களோட கவனத்தில் குயிக்காக செயற்படுங்கள். ஓகே, இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தா காணாது, மற்றாக்களும் பயிருங்கோ. எல்லோரும் இதை அறிஞ்சு எல்லோரும் கிண்டர்கெல்டை தொடர்ந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ மூடாக. நன்றி, வணக்கம். மீண்டும் என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம்.